Hello all, welcome back to my channel. ஒரு ஐலி ப்ரொஃபஷனல் ஜாபான ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்னா என்ன, அவங்களோட ஜாப் என்ன, அவங்க பண்ணுற 7 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு பைலட்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்க ஜாப் தான் இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ். இப்படிப்பட்ட ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் ஆகிறதுக்கு சில பேசிக் ஸ்கில்ஸ் தேவை. அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் வெரி ஸ்மார்ட்டாக இருக்கணும். உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கிறத மட்டும் பார்த்தாது, வெரி வெரி அக்யூரேட்டாக இருக்கணும். பிகாஸ் ஒரு பிளேனில் எவ்வளோ பேசஞ்சர்ஸ், பைலட், கேபின் க்ரூலாம் இருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி பல கோடி மதிப்புள்ள ஃப்ளைட்ஸ் இருக்குது. உங்களோட ஒரு தப்பான டெசிஷனால் இது மொத்தமே கிராஷ் ஆகிடலாம். ஸோ இந்த ஜாப்ல எந்த மிஸ்டேக்குமே இடம் கிடையாது. ஸோ ஏடிசி கண்ட்ரோலர் ஆகணும்னா உங்களோட அனலைசிங் ஸ்கில், கான்சென்ட்ரேஷன், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரியான பீப்புள் தான் இந்த ஜாப்க்கு சூட்டபிள். ஸோ இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு மெயினாக 3 ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் பிரைவேட் பிளேன்ஸ். இவங்க எல்லாமே வந்து இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸை ஹையர் பண்ணுவாங்க. அதில் மெயினாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் எவ்ரி இயர் கேண்டிடேட்ஸை ஹையர் பண்ணுறாங்க. ஸோ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ரேடியோ இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இது இல்லாமல் எம்எஸ்சி இன் வயர்லெஸ் கம்யூனிகேஷன், ரேடியோ ஃபிசிக்ஸ், இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள் தான். ஸோ ஏஜ் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 27 இயர்ஸ், ரிசர்வ்டு கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 32 இயர்ஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 30 இயர்ஸ். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரோட ஐசைட் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும் அண்ட் அவங்க மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். ஸோ இந்த ஏடிசி கண்ட்ரோலர் ஆகிறதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் 50% ஆஃப் சிலபஸ் வந்து டெக்னிக்கல் குவஷன்ஸாக இருக்கும், லைக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்லேருந்து ரேடியோ ஃபிசிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இதை பேஸ் பண்ணின டெக்னிக்கல் குவஷன்ஸ் இருக்கும். அண்ட் 50% ஆஃப் சிலபஸ் வந்து இங்கிலீஷ், ஜிகே, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஸ்கில்ஸில் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வாய்ஸ் இன்டர்வியூ. இந்த வாய்ஸ் இன்டர்வியூ எதுக்காகனா, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை செக் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் ஆகிறதுக்கான இம்பார்ட்டண்ட்டான ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும். பிகாஸ் வேர்ல்டு முழுக்க எத்தனையோ ஏடிசிஸ் இருக்குது, இவங்க எல்லாருமே காமனாக இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும் அண்ட் உங்களோட வாய்ஸில் கிளாரிட்டி இருக்கணும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரியே ஏடிசியோட ஃபிக்ஸ்டு ப்ரோட்டோக்கால் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கு இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணி வித்தின் அ செகண்ட்ஸில் நீங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் டிசிஷன் கரெக்டாக எடுத்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களால் அந்த மெசேஜை கரெக்டாக பைலட் கிட்ட கன்வே பண்ண முடியாது. இந்த புவர் கம்யூனிகேஷனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பைலட்க்கு புரியாமல் போகலாம். அப்போது ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ரிட்டன் டெஸ்ட்க்கு அப்புறம் இந்த வாய்ஸ் டெஸ்ட் நடக்கும். இந்த வாய்ஸ் டெஸ்ட்லேயும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இந்த பர்சனல் இன்டர்வியூவில் பேசிக்கான க்வெஷ்சன்ஸ் தான் கேட்பாங்க, லைக் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், வே டிட் யூ கம் ஃப்ரம், வை யூ வாண்டட் டு பிகம் அன் ஏடிசி அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இந்த இன்டர்வியூவும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மெடிக்கல் செக்அப் இருக்கும். ஒரு 2-3 days வந்து எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டையும் எடுப்பாங்க, அதுலேயும் நீங்கள் கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 1 year ட்ரைனிங் இருக்கும். இந்த ட்ரைனிங் வந்து அலஹதாபாத் ஆர் ஹைதராபாத்தில் நடக்கும். அங்கே வந்து சிவில் ஏவியேஷன் ட்ரைனிங் காலேஜ் இருக்கும், அந்த காலேஜில் தான் வந்து இந்த ட்ரைனிங் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணி இந்த ட்ரைனிங்கை எடுத்துக்கணும். அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கான ஹாஸ்டல் அண்ட் உங்களோட ஃபுட் எல்லாமே வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவே ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் 1 year அங்கே ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு எந்த செலவும் பண்ண தேவையில்ல. அட் த சேம் டைம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உங்களுக்கு மந்த்லி 8,000 ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு ஏர் நேவிகேஷன், டிராஃபிக் சர்வீஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் இதை பற்றிலாம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். இந்த 1 year 2 semesters இருக்கும். ஸோ ட்ரைனிங்கோட எண்டில் ஒரு ஃபைனல் எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாமில் வந்து 70 marks ஸ்கோர் பண்ணுறது கம்பல்சரி. இப்போ நீங்கள் 70 marks எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஏடிசி ஆகிடலாம். சப்போஸ் எடுக்கலைன்னா நீங்கள் ஏடிசி ஆக முடியாது. ஸோ உங்களுக்கு 2 chances கொடுப்பாங்க இதை கிளியர் பண்ணுறதுக்கு. இதில் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். சப்போஸ் நீங்கள் இதில் கிளியர் பண்ணலைனா நீங்கள் ஏடிசி ஆக முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ட்ரைனிங்லையும் 70%க்கு மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணுவீங்க. இந்த ஜாப்பில் என்ன அட்வான்டேஜ்னால் நிறைய ரேங்க்ஸ் இருக்குது, நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ண 2 years அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 years மேனேஜர் ஆகிடலாம். அண்ட் இந்த ஜாப்பில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா சேலரி. ஸோ வெரி குட் சேலரி பேக்கேஜ் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லேயே 70,000-90,000 பெர் மந்த் சேலரி வாங்கலாம். அண்ட் இது இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, லைக் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஹவுசிங் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க.
அண்ட் இது ஒரு ஸ்டேபிளான ஜாப். மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸை விட இந்த ஜாப்ல நிறையவே ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்னாலே ஏர்போர்ட்ல தான் ஜாப். ஸோ ஒரு இடத்துல ஏர்போர்ட் இருக்குனாலே அந்த சிட்டி வந்து நல்ல வெல் டெவலப்டு சிட்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு ஜாப் இருக்கும். ஸோ ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் ஆகிறதுக்கான எல்லா ப்ராசஸையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ராஜா டெக்னோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.